2025 அப்புறம் தான் என் அம்மையும் உங்களுக்கு 2025 அப்புறம் தான் 2025க்கு பிறகுதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆமா அது வந்து அந்த டைம் தான் அவருக்கு வந்து அந்த அமைப்பே வருது. ஐயா இப்ப மக்களே வந்து இந்த இறைவனுடைய பேரை உச்சரிக்கிறதே மறந்து இப்ப யார பார்த்தாலும் கொரோனா கொரோனான்னு தான் உச்சரிக்கிறாங்க. கண்டிப்பா அது காலத்தின் கொடுமையா என்ன? காலத்தின் கொடுமையா கஷ்டம்னா இறைவான் வாங்க, கோவிந்தான் வாங்க, முருகான் வாங்க, இப்ப எல்லாமே கொரோனா அப்படின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இறப்பு விகிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட் விட கம்மி தான் நம்ம இந்தியாவில். காரணம் கேட்டீங்கன்னா நம்மளுடைய உணவு பழக்கம், உணவு வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் என்ன உணவு வந்து நம்ம உட்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்களோ அதை நம்ம வந்து அதிகமாக எடுத்துட்டுறோம். அதனால நம்மளுக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ரோடு ஆக்சிடென்ட்ல கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0.2% தான் கொரோனாவால இறந்தவங்க இருப்பாங்க. அதுக்கு அதிகமான நபர் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும், ரொம்ப கம்மி தான். காரணம்னா இந்த கொரோனாவால மனசு பயம் கொஞ்சம் இருக்கு ஜனங்க மத்தியில, கொஞ்சம் சுத்தமா இருக்கணும் கொஞ்சம் அப்படின்றது கொஞ்சம் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணாவே அவங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும். அவங்களுக்கு இப்ப வந்து நிறைய மக்களை வந்து உணர்த்தி உணர வச்சிருக்க அப்படிங்கிறது கண்டிப்பா. சுத்தம்னா என்ன அப்படின்றது இப்பதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இவ்வளவு நாள் வந்து சுத்தம்னா என்னன்றது யாருக்குமே தெரியல. பூமி தன்னை தானே சுத்தப்படுத்திக் கொள்வது அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். இப்ப நம்ம வந்து உடம்புல அழுக்காயிடுச்சு, நம்ம கை கால்லாம் சரியில்லை, தூசிப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், குளிக்கிறோம். பூமி அசுத்தம் அடைந்ததால நான் அந்த பூமியினுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறது. இது வந்து தன்னைத்தானே பூமி வந்து சுழற்சியில சுத்தப்படுத்திக்கிறது. ஆமா, பூமி தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிறது. இப்போ வந்து பெருமாளுடைய அவதாரம் அப்படின்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்றதை விட என்னை பொறுத்த வரைக்கும் பெருமாளுடைய சோதனைன்னு சொல்லலாம். இது பெருமாள் அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றது வந்து எப்பவுமே சோதனை செய்ய மாட்டார் யாரையுமே, நல்லதுதான் செய்வார். எல்லாரையும் அமைதிப்படுத்தி ஒரு வீட்டுல உட்கார வச்சு அமைதியா நம்ம நாட்டை வந்து சுத்தப்படுத்தின் இருக்காரு அவர். அதுதான் சொல்லலாம் நம்ம பெருமாள் அப்படின்னு சொல்றதை விட பெருமாள் நம்மளை காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். நிறைய மக்கள், நிறைய சித்தர்கள் சொல்றாங்க பாவப்பட்ட மக்கள், நிறைய அநியாயங்கள் பண்ண மக்களுடைய இறப்புகள் தான் இந்த இதுல அதிகமா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அதை நீங்க எப்படி ஜோதிடத்துல பாக்குறீங்க? பாவப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல, நிறைய பாவப்பட்டவங்க தான் வந்து உயிர் போயிருக்கு அப்படின்றாங்க. இல்ல 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 இல்ல, இது வந்து இறப்பு விகிதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பிபி, சுகர், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுடைய இதுலதான் ரொம்ப எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கு. பட் ஆனா வந்து பாவப்பட்டவங்க மட்டும்தான் அப்படின்றது கிடையாது, கிடையாது. இதுல வந்து இவங்களுடைய இது வந்து இந்த மாதிரியான கிரைம் தான், பாவப்பட்டவங்க அப்படின்றது இல்ல. இவங்களுடைய விதி அந்த ஏற்கனவே டிசீஸ் அவங்க உடம்புல இருக்கிறதுனால ஈஸியா போய் அஃபெக்ட் பண்ணுது, வேற ஒண்ணும் கிடையாது. சுத்தமா இருந்தாலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, ஈஸியா அவங்க வந்து அதுல இருந்து வெளியே வந்துடலாம். இப்ப 12 ராசியில நிறைய மக்கள் வந்து டெய்லியும் ராசி பலன் பார்த்துட்டு தான் போவாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா. 12 ராசிக்குமே வந்து பொதுவான ஒரு பலன்ன்றது ஏதாவது உண்டா? என்னை பொறுத்த வரைக்கும் 12 ராசினாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாதா பிதா அதாவது அவங்கள படைத்த சிவபெருமான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதா பிதா இவங்கள வணங்கினாலே எல்லா விதமான வினையும் தீர்ந்துடும் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா மாதா பிதா குரு, அதுக்கப்புறம் தான் நாலாவது தான் தெய்வம். தாய் தந்தையரை யாரும் இப்ப வணங்கதே கிடையாது. தாய் தந்தையரை எப்பவுமே ஹாஸ்டல்ல விட்டுடுறாங்க. ஹாஸ்டல்ல விட்டுட்டு அவங்க அவங்களுடைய மனவேதனையினாலே அவங்க வந்து திருப்பி திருப்பி கஷ்டப்படுறாங்க. இவங்க தான் பிள்ளைங்க தான் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தனிமைப்படுத்தி லாஸ்ட் டைம் கூட ஒரு அம்மா கேட்டாங்க, நான் வந்து 1954 பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து எப்ப இறப்பு அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதை வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படக்கூடிய கேள்வி அது. காரணம் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் வந்து விட்டு போச்சு அவங்களுக்கு. அதனால வந்து எனக்கு இது வேணும், இந்த இறப்பு எனக்கு வேணும் அப்படின்றது அவங்களுக்கு டைரக்டா கேட்கறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெற்றவங்க வந்து அதை பிள்ளைகள் வந்து தாய் தந்தையரை யாரையும் பாக்குறது கிடையாது. அதனால அவங்களுக்கு வந்து மன விரக்தி ஆகி இறப்பு எப்போ அப்படின்றத அவங்க கேள்வியா கேட்கறாங்க. எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவும் பாத்துக்கணும், அப்பா அம்மாவும் பிள்ளைகளை பாத்துக்கணும், அதுதான் எப்பவுமே நல்லது. அது ஹலோ ஹலோ இந்த மாதிரி பேசுறீங்க ஐயா, உங்களுக்கு என்ன வேணும் ஐயா?
திருக்கணிதமா இல்ல வாக்கியம் பார்க்கணுமா? திருக்கணித ஜாதகம் பார்க்கணுமா, வாக்கியம் பஞ்சாங்கம் பார்க்கணுமா? ரைட், ஓகே. உங்களுக்கு எந்த பஞ்சாங்கம் வேணும் சொல்லுங்க, அந்த பஞ்சாங்கத்தை பார்த்துடலாம். புரியல, லைவ்லயே பதில் சொல்லிடுவோம். உங்க கேள்வி என்னவோ அதை சொல்லிடுவோம். ஐயா, உங்களுடைய ஃபியூச்சர் அப்படின்றது உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இதெல்லாம் கொடுத்தா தான் சொல்ல முடியும். பிறந்த நேரம் சொல்லுங்க. 5:40 PM. பிறந்த ஊர் ஸ்ரீரங்கம். ஐயா, உங்களுக்கு வந்து ராகு மகாதிசை போயிருக்கு இப்ப. உங்களுக்கு வந்து ராகு மகாதிசை இப்ப ரன்னிங்ல இருக்கு உங்களுக்கு. ஆமா, ராகு மகாதிசை. உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போறீங்க? புரியல, மனைவி எப்படி இருப்பாங்க? ஐயா, நல்ல சிறந்த முறையில் இருப்பாங்க. லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனோட வீடு. நல்ல இடத்துல இருந்து உங்களுக்கு மனைவி வந்து அமையும். ஓகே. நான் இருக்கிறது சென்னையா? இல்ல, அவருக்கு எங்க அமையும் கேக்குறேன். உங்களுக்கு எங்க திருமணம் அமையும் கேக்குறீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து மேற்கு பக்கம். அங்க இருந்து மேற்கு பக்கமா பாருங்க. அதையா, மேற்கு திசை பக்கமா பாத்தீங்கன்னா, மேற்கு பக்கமா பாத்தீங்கன்னா கிடைக்கும். தென்மேற்கு கண்டிப்பா. ஆமாங்க, இப்ப வந்து ஒரு 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 அத 12 கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா, நாலு கட்டத்துக்கும் ஒரு ஒரு திசைய கொடுத்திருக்காங்க. சித்தர்கள் வந்து தனித்தனியா வகுத்து இருக்காங்க. லக்னத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மனைவியினுடைய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த மனைவி ஸ்தானம் அப்படின்றது லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல எந்த திசை வருதோ அந்த திசையை வச்சு சொல்லிடலாம். ஹலோ, வணக்கம். ஒரு தேதி சொல்லுங்க. தேதி தேதி 14/10/1985. பிறந்த நேரம் சொல்லுங்க. 11:45 AM. உங்க கேள்வி என்னயா? சரி, சித்திர நட்சத்திரம், கோபம் அதிகமா வருது, முகத்தை நல்லா சாப்பிட்டு வச்சிருக்கணும். முகத்தை மீசி முழிக்கன்னு போகாதீங்க, மீசி எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. கம்மி பண்ணி போனாவே பயம் காட்டுற மாதிரி போகாதீங்க. போனீங்கனாவே உங்களுக்கு திருமணம் அப்படின்றது வந்துடும். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அரச மரத்தோட இருக்கக்கூடிய ராகு பகவான், அதை வழிபாடு பண்ணுங்க. நல்ல இடத்துல இருந்து மனைவி வரும். ஆமா, ஏழாம் இடம் மனைவி வந்த பிறகுதான் உங்க பிரச்சனை எல்லாம் தீரும். அதனால ஃபர்ஸ்ட் வந்து திருமணம் அப்படின்றத கொண்டு வாங்க. கொண்டு வந்த பிறகு ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஏழ்மையால இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். திருமணம் அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் 10th மாசத்துக்குள்ள இருந்து அடுத்த வருஷம் 10th மாசத்துக்குள்ள உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆமா, கரெக்டா, அதெல்லாம் கரெக்டா கணக்கு பண்ணி வச்சுக்கிறீங்க. ஒரு வாய்ப்புகள் கொடுப்போம். இணைப்புல வாங்க இந்த ராஜ் வெப் லைவ்.
ஸோ இதில் நேரடி ஒளிபரப்பு ஃபுல்லாக எதுவுமே இதில் தான் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, நம்ம போடுற தகவல்லாம் உடனுக்குடனே வரும். நம்ம மனோகரன் சார் இருக்காரு, ஜோதிடத்தில் வந்து பல ஆண்டுகள் அவருக்கு அனுபவம். ஐயா, ஜோதிடம் பொறுத்த வரையில் ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போனால் ஒவ்வொரு கைராசின்னு வாங்க. ஆமாம், ஜோதிடத்துலேயும் உண்டா? அதாவது காலர், ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா, உங்களுடைய தேதி? ஏப்ரல் 3/1985 காலை. எந்த ஊர்ல பிறந்தீங்க ஐயா? தஞ்சாவூர். திருவாதிரை நட்சத்திரமா? நட்சத்திரம் சொல்லுங்க. திருவாதிரை நட்சத்திரம் கும்பலக்னம். ரைட். கோபம் அதிகமா வருமா? குறைஞ்சிச்சு. நைட்ல தூங்குறீங்களா? அதிகமா இருக்குது உங்களுக்கு. 2021 ஐயா, ஒரு 2 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிக்க கூடிய நேரம் இது. அதனால சிவபெருமான், அதாவது திருவிடை மருதூர், நீங்க அங்க போங்க. அங்க போனீங்க உங்களுக்கு வந்து நல்ல விடை கிடைக்கும். நீங்க அத நீங்க அங்க போங்க. அந்த பிரம்மத்துக்கு. ஆமா ஆமா ஐயா, ஆமா ஐயா. பிரம்மகத்தி சார், நான் வந்து உங்களை பிரம்மகத்தி தோஷம் எல்லாம் பண்ண சொல்லல. நீங்க அந்த கோயில்ல போயிட்டு பரபிரம்மம், அதாவது சிவபெருமானை உட்கார்ந்து நல்லபடியாக உற்று ஒரு மணி நேரம் பாருங்க. அது சுவாசம் எடுங்க அங்க போய் அப்படின்னு சொல்றேன். போன உடனே தேங்காய் உடைச்சா சாமி கும்பிட்டோம் அப்படின்றத விட அங்க உட்கார்ந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுக்கு வந்து நல்ல விடை கிடைக்கும். அதனாலதான் திருவிடை மருதூர் அப்படின்ற பேரு அந்த கோயிலுக்கு வந்தது. உங்களுடைய பிரச்சனைகளை தீரும் அங்க போனீங்கன்னா. திருமணம் பார்த்துட்டு இருக்கோம். அதாவதுதான் ஐயா சொன்னேன் நானு, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விடை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் நான் வந்து இதை பார்த்துட்டேன். உங்க ஜாதகத்துல என்ன பிரச்சனை அப்படின்றத அந்த அதுக்கு ஒரு விடை. இப்ப எப்பவுமே ஒரு ஒரு ட்ரெயின்ல ஏறணும்னா டிக்கெட் எடுக்கணும்ல, அந்த மாதிரி நீங்க வந்து திருவிடை மருந்துக்கு போக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். எதுக்கு தனிப்பட்ட முறையில நீங்க பார்த்து பேசணும்னா பேசிக்கலாம். உடனுக்குடன் தீர்வு தரக்கூடிய ஒரு பதிவாதான் இருக்கும். நிறைய மக்கள் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் மரம் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றது கேள்விக்குறியா இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதுக்கு ஒரு தீர்வு கேட்கணும்னு நினைச்சு வருவீங்க. தீர்வு கேட்கணும்னு நினைச்சு வர்றவங்க வரலாம். இப்ப இலவசமா ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்கள இது மூலம் பயனடையலாம். ஐயா, இப்போ நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். நிறைய மக்கள் இன்னைக்கு தொடர்பு வந்து சில பேர் பயனடைஞ்சிருப்பாங்க, சில பேருக்கு தான் அந்த கொடுப்பனை இருக்குமா அப்படின்னு. கண்டிப்பா ஐயா, அதாவது யார் யாருக்கு போய் சேரணும் அப்படின்றது, அதாவது வந்து இவங்களுக்குலாம் வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்றது தான் அவங்களுக்கு அந்த லைன் கிடைக்கும். மற்றபடி எல்லாருக்குமே உடனே எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் வந்து அந்த நேரங்கள் நெருங்கி அந்த நல்ல நேரங்கள் அப்படின்றது வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த தீர்வு அப்படின்றது கிடைக்கும். ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு 2வது திருமணம், அவரு ஜாதகத்துல பாத்துட்டேன், முதல் திருமணம் முடியும், அதனால மன கஷ்டத்துல ரைட்ல தூங்குறது கிடையாது, அதனால அதை பாத்துட்டேன் நான். அவர்கிட்ட போய் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு திருமணம் ஆகுது, இந்த மாதிரி டைவர்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா ஏற்கனவே மனசு வெறுத்து போயிருக்காரு. அவருக்கு நான் போய் அந்த மாதிரி பேச முடியாது, ஆனா ரைட்ல தூங்குறது இல்லையா அப்படின்றது சிம்பாலிக்கா கேட்கறது. அது அப்ப வந்து அவருடைய ஜாதக பிரச்சனை என்னன்றது அவரே சொல்லிட்டாரு. நைட்ல தூங்கல அந்த மாதிரி அடுத்த பிரச்சனை வந்து ஐயா ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு எப்போ அப்படின்றது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்றது நம்ம சொல்லலாம். அதுல வந்து அவருக்கு அவருக்கு ஏற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பரிகார கோயில்கள் அப்படின்றத சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து அந்த பரிகாரங்கள் சிறப்பா முடியும். கோயில்கள்ல திருமணம் பண்றது நல்லதா நல்லது இல்லையா, அதனால என்ன பிரச்சனை? என்னை பொறுத்த வரைக்கும் அனைவரும் கோயில்ல திருமணம் பண்றது நல்லது. எவ்வளவு பெரிய தோஷமா இருந்தாலும் அந்த கோயில்ல திருமணம் பண்ணும்போது அந்த தோஷங்கள் விலகி அவங்களுடைய உறவுகள் நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் ரெண்டு பேரும் பிரியாம இருப்பாங்க. நல்ல மகன் மகள், நல்ல ஒரு அமைப்போட வீடு, நல்ல ஒரு வேலை, ஒரு சந்தோஷமான குடும்பம் அப்படின்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா கோயில் அப்படின்றது நிறைய பேர் வந்து பரிசுத்தமா வரக்கூடிய இடம்.
ஆசீர்வாதங்களும் பாத்தீங்கன்னா பரிசுத்தமா கிடைக்கும். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாயந்தரம் எல்லாம் வராங்க, மொழி எழுதுறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க, லைன்ல நின்று மொழி எழுதிட்டு காலையில பாத்தீங்கன்னா தாலி கட்டும் போது யாருமே இருந்து போயிரு. ஆசீர்வாதம் அப்படின்றது எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அதனால கோயில் தாலி கட்டுறதுதான். இவங்க முன்னாள் சாயந்தரமா வந்து போட்டோ எடுத்துருந்தாங்க, நான் வந்துட்டேன் அப்படின்றதுக்காக லைன் நிக்கிறாங்க. வேற என்ன பொறுத்த வரைக்கும் கோயில்ல கல்யாணம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா சொந்தத்தை விட கண்டிப்பா கண்டிப்பா நீங்கிடும். அதனால கோயில்கள் திருமணம் வைக்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். முடிஞ்சவொடனே கல்யாண மண்டபத்துல வச்சாலும் கோயிலுக்கு தான் போக சொல்றாங்க. கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போறாங்க. அந்த கோயிலே பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். ஏன்னா பல லட்சங்கள் செலவு பண்ணி நீங்க பண்ணாலும் கோயில்கள்ல பண்ணும்போது புண்ணியம் வருது. ஒரு பத்து பேர் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் கோயிலுக்கு வருவாங்க நிறைய பேர், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கோயிலுக்கு வரும்போது புதுசா கல்யாணம் ஆயிருக்கா, மாலை தாழ்த்து வரும்போது புதுசா கல்யாணம் ஆயிருக்கா, அவங்களுக்கு நல்லா இருக்கட்டும் அப்படின்ற மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து முதல் அத்தியாயம், நம்மளுடைய முதல் படிக்கட்டை எடுத்து கால் வைக்கும் போது அந்த பேஸ் நல்லா இருக்கணும். அப்ப வந்து கோயில்ல வந்து நம்ம கல்யாணம் பண்றது ரொம்ப சிறப்பு. அது நாளைக்கு கிரகணம், அதனால வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க வந்து வீட்டுல காலையில 10 மணில இருந்து சென்னையில இருக்கவங்க வந்து 10 மணில இருந்து 4 மணி 3 மணி வரைக்கும் எந்த விதமான உணவும் எடுத்துக்காதீங்க. லிக்விடா இருக்கக்கூடிய பழரசம் அந்த மாதிரி ஏதாவது மாசமா இருக்கக்கூடியவங்க சின்ன குழந்தைங்க சாப்பிடலாம். வீட்டுல இருக்கக்கூடிய மீந்து போனதை வந்து கர்ப்பிணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு வச்சுங்க. போட்டு வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கட்டும், என்னை காக்கும் கடவுள் உங்கள் குடும்பத்தை காக்கட்டும். நன்றி. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, நிச்சயமா ஒரு சில மக்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும். நிறைய இந்த மாதிரி புது புது விஷயங்கள், புது புது தகவல்கள் மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கிறத எடுத்து நாங்க போடுறோம். சோ ராஜ் வெப் நியூஸுக்கு நீங்க எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே போல ராஜ் வெப் லைவ் சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவுகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாம், லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவுகளை எல்லாம் சந்திக்கும் வரை வணக்கம் சொல்லி விடைபெறுவது மிமிக்ரி செந்தில். நன்றி, வணக்கம்.